தி ராணி பிசாசினி. ஆல்ரெடி 7 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ராணி என்ன வரலையே? அவ சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. ஒரு வழியா அவளை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ராணி என்னைக்கும் தன்னை மாத்திக்கணும்னு ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. இப்பயும் அவளுக்குள்ள தப்பான எண்ணம் தான் இருக்கு. அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, ராணி எனக்காக பழி வாங்காம போகக்கூடாது. எல்லாம் நல்லதுக்குதான். அந்த பிசாசினியோட தொல்லை ஒழிஞ்சு போச்சு. ஆமா பப்ளி, அந்த குழந்தை இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. அதுக்கான அர்த்தம் தெளிவாதான் இருக்கு. அந்த குழந்தைக்குள்ள மனுஷ குணங்களை விட பிசாசு குணங்கள் தான் அதிகமா இருக்கு. யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. இங்க இருந்து உடனே கிளம்பலாம் பாப்பு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஒருவேளை ஏதாவது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை அந்த குழந்தை வெளியில வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணுமே. அதோட விதி இப்படிதான் முடியணும்னு எழுதிருக்கு. வா பாப்பு, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இதுதான் ஷார்ட் கட் நினைக்கிறேன். இந்த கிராமத்து வழியா போனோம்னா வண்டி எங்க பார்க் பண்ணிருக்கோமோ அங்க போயிடலாம். எனக்கு என்னமோ இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த வில்லேஜ் ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்கு? இங்க யாருமே இல்ல. போய் பார்க்கலாம் வாங்க. நான் நீங்க எங்க இருக்க? சீக்கிரம் வந்துருங்க. பாத்துப்பா. யாராவது இருக்கீங்களா வீட்டுல? யாராவது இருக்கீங்களா? என்ன இது? குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து கிடக்குறாங்கன்னா இங்க என்ன நடந்திருக்கும்? நாம இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எதுவுமே சரியா படல. ரொம்ப ஆபத்தானவங்க. இங்க இருந்து ஓடிடுங்க, ஓடுங்க, ஓடுங்க, இங்க இருந்து ஓடுங்க. என்ன ஓடுங்க? சஜேதா, நீங்க வண்டி கிட்ட போங்க. நான் இதுங்களோட கவனத்தை எப்படியாவது தசை திருப்பிட்டு இங்க இருந்து வந்துடுறேன். சரி.
ஆண்டி, இவங்களை எங்க அட்டாக் பண்ணு சொல்லுங்க. ஹார்ட்லயா? ஆமா. கழுத்துல பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப நம்ம தலையில அடிச்சா? அதுவும் ஓகேதான். இவங்களை அழிக்கிற அளவுக்கு எந்த சக்தி வாய்ந்த ஆயுதமும் இல்ல. ஏன்னா இதுங்க எல்லாம் ஒரு விதமான பிணம், உயிரோட இருக்கிற பிணங்கள். அப்படின்னா இப்ப நமக்கு என்ன பண்றது? காத்திருக்கணும் சரியான நேரம் வர வரைக்கும். அதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. ஏன் இப்படி சிக்க வச்சுட்ட ராணி? நம்ம பவித்ரா தானே காலி பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா நீயே காலி விட்டு போல இருக்கே. இனிமே என்னாலும் எதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் தயாரா இருங்க. அப்பா, அப்பா எந்திரிங்க. கண்ணு தருங்க மாமா. என்ன அப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? பாருங்க அப்பா. மாமா இல்ல இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. எனக்கு இத பார்த்தா எனக்கு நம்ம சரியா படல சொப்னா. நாம அப்பாவுக்கு உதவி செஞ்சே ஆகணும். நீ உன்ன கவலைப்படாத. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல நீ எதுவும் பயப்படாத, எதுவும் ஆகாது. அப்பா எழுந்திருங்க, அப்பா எழுந்திருங்க. பாத்து பொறுமையாப்பா, பொறுமையாப்பா. வாங்க வெளிய வாங்க, வாங்க பாத்து வாங்கப்பா, வாங்க. எல்லாரும் வெளிய போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டதும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. எல்லாரும் விட ரொம்ப நல்லவர். அதனாலதானே நீங்களே பவித்ரா கிட்ட சொல்லி இந்த கூண்டுல உங்களை அடைக்க சொன்னீங்க. யாரையும் காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக தானே? ஞாபகம் இருக்குல்ல? அது வேற ஒண்ணு இல்ல சுதாகர், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சில நேரத்துல நல்லவனா ஆயிடுறேன், சில நேரம் கெட்டவன் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நல்லவன் ஆயிடுறேன், மறுபடியும் கெட்டவன் ஆயிடுறேன். ஆனா இப்ப கெட்டவன். இப்ப எனக்குள்ள இருக்கிற பிசாசு எழுந்து வந்துட்டான். ஒன்னு, ரெண்டு, மூணு. வாங்க வாங்க வாங்க. அக்னி வேதால யாரையும் கடிக்காம பாத்துக்கோங்க. அது யாரையும் தொடவ கூடாது. சின்ன கீரல் கூட ஏற்படக்கூடாது. என்ன
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தியை வெளிப்படுத்துறேன். என்னுடைய சக்தி என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறேன். என்னோட பேச்ச கேளுங்க, என்ன மாதிரியே மாறிடுங்க. என்னோட பேச்ச கேளுங்க, இதையே தான் நான் பவித்ரா கிட்டயும் சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச கேட்கவே இல்லை. நீ அவள மாதிரியே தப்பு பண்ணிராத, நான் சொல்றத அப்படியே கேளு. அதுக்கப்புறம் நீயும் என்ன மாதிரி பிசாசாகி அமரனாயிடுவ சொல்லு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு மனுஷனுக்கு போய் பேராசை இல்லாம இருக்குமா? விருப்பம் இல்லாம இருக்குமா? இல்ல ஆசை இல்லாம இருக்குமா சொல்லு. தீய சக்திகள் கிட்ட உங்க ஆசைய சொன்னாலே அது உடனே நிறைவேற்றிடும். நேரத்தை வீணாக்காத சொல்லு சுதாகர், சொல்லு உனக்கு என்ன வேணும்? வியாபாரம், பெரிய வியாபாரம், பங்களா, பெரிய பங்களா, என்னம்மா மருமகளே? உனக்கு தங்க நெக்லஸ் பரிசா கொடுக்கவா? பவித்ரா மாதிரி நீங்களும் முட்டாளாகாதீங்க. பிசாசோட ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க. இல்லைங்கப்பா. என்னோட பேச்ச கேளுங்க, இல்லன்னா உங்க ரெண்டு பேரையும் இங்கே எரிச்சு நான் கொண்டுவேன். ஓடிரு, நான் இவர் முகத்துல கங்கா ஜலத்தை தெளிச்சிட்டேன். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப், ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? ஜெயனா, ஜெயனா, ஹெல்ப். ஷியோ, சஞ்சனா, நீங்க ஓகேவா? உங்களுக்கு கூட ஆகலையே. நான் வண்டிக்கிட்ட ஓடி வரும்போது கால் வழுக்கி விழுந்துட்டேன். அப்ப இவங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சீக்கிரம் அங்கிருந்து கிளம்புறது நல்லது. வேற எங்கேயாவது இருந்து அக்னி வேதலங்க வந்துட போகுது. நம்ம வண்டி அந்த பக்கத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அப்பா மேலேயே அந்த புனித நீரை தெளிக்கிறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன். பவித்ரா நல்லா இருக்கணும். அப்ப போறதுக்கு முன்னாடிதான் இந்த கங்கா ஜலத்தை என்கிட்ட கொடுத்து எப்பயும் உங்ககிட்ட வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போனா. இன்னைக்கு இதனாலதான் நான் இப்ப உயிர் பிழைச்சிருக்கேன். இல்லைன்னா நான் இன்னைக்கு. ஆனா இங்க பாருங்க சுதாகர், ஆபத்து என்ன? நம்மளை விட்டு விலகல. மாமா கூண்டு விட்டு வெளியிலதான் இருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நம்மளால அவரை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? அக்னி வேதாளத்தை ரத்த வாடைகள் கவர்ந்து இழுக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வண்டிக்குள்ள இந்த ரத்த வாடை வந்திருக்கும். இங்க வந்தும் கூட அவங்க நம்ம பக்கம் பார்க்கவே இல்லையே. வண்டி பக்கத்திலே இருக்காங்க. காரணம் யாரும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியலையா? இல்ல, அவங்களால பார்க்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. ரத்தத்தை மட்டும்தான் மோப்பம் பிடிக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன அசைவு சலசலப்பு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. தே கேன் சென்ஸ் மூவ்மெண்ட். ரத்த வாடை அடிச்சா போதும், அவங்க பசியில பைத்தியம் ஆயிடுவாங்க. அவங்க பசியை தீர்த்துக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணும்னாலும் போவாங்க. ஆட கடவுளே, அப்படின்னா நம்ம இங்க இப்படி செல்ல மாதிரி நிக்க வேண்டியதானா? கார்கிட்ட எப்படி போறது?
வீட்டுக்கு திரும்பி போக இந்த ஒரு வழிதான் இருக்கு. நம்ம கார்கிட்ட போய்தான் ஆகணும். இதனால காரை புரடியா ஒடிச்சு நாசம் பண்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். நான் ஒண்ணு பண்றேன், நான் அந்த பக்கமா போய் அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கார் கிட்ட போய் இங்க இருந்து கிளம்பிடுங்க. நான் வந்து அதெல்லாம் முடியாத, நாம ஒண்ணா வந்தோம் ஒன்னாதான் இங்க இருந்து போவோம். அப்படியே ஒருவேளை நீங்க சொல்றத நாங்க கேட்டாலும் நம்ம யாராலையுமே இங்க இருந்து போக முடியாது. அங்க பாருங்க, அவங்க அந்த காரோட டயரை கட்டி எடுத்துட்டாங்க. அக்னி வேதாளங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்யாதே. எக்ஸாக்ட்லி, ஆமா. இதுங்களா இதுங்களா மூளை இல்லாத குருட்டு நரிக்கு சமம் தானே. இதுங்களால எப்படி டயரை கட்ட முடிஞ்சது? இதெல்லாம் யாரோ வேணும்னே பண்ண சதி மாதிரி இருக்கு. யாரோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போக கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு ராணி காரணமா இருக்குமோ? ஆனா அவ அக்னி குளத்துல இருந்து வெளியிலயே வரலையே, அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாலே அப்புறம் எப்படி? ஹ 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